வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்க போகிற நியூஸ் என்னென்னா, ஒரு நடிகரோட கணவர் புகைப்படமானது இணையதளத்தில் ரொம்ப வைரல் ஆகிட்டு வருது. அந்த நடிகையோட கணவர் யாருன்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டன் சிம்மல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். மறைந்த நடிகை ஸ்ரீவித்யாவின் கணவரை பார்த்திருக்கிறீர்களா? டாப் நாயகிக்கு இப்படி ஒரு சோகமா? வாங்க இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென்னிந்திய சினிமா திரையுலகில் ரசிகர்களால் கொண்டாடப்படும் நடிகர்கள் பலர் உள்ளாங்க. அப்படி 70, 80, 90, 2000 வரைக்கும் ஆரம்பித்து தன்னுடைய ரசிகர்களுக்கான தனி இடத்தையும் பிடிச்சவங்க தான் நடிகை ஸ்ரீவித்யா. அவங்க ரஜினிகாந்துடன் தளபதி படத்தில் அவங்களுக்கு அம்மா ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மக்கள் ரசிகர்களால் ரொம்பவே கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்படி 1970 தொடங்கி 2000 தொடக்கம் வரை பிரபலமான நாயகியாக வளம் வந்தவன்தான் நடிகை ஸ்ரீவித்யா. கர்நாடகா இசை பாடகி எம்எல்ஏ வசந்தகுமாரின் மகள் ஆவார். மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த இவர் 2006 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அதோடு அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போதே தனது சொத்துக்களை எல்லாம் ஏழை குழந்தைகளுக்கு எழுதி வைத்துவிட்டாராம். இவர் 1976 ஜார்ஜ் தாமஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் பின்னால் இவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவகாரத்து பெற்று தனியாக வாழ்ந்து வந்துள்ளனர். இதே அவரது முன்னாள் கணவரின் புகைப்படம் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் ரொம்ப வைரலாகி பேசும் பொருளாக வருது. ரசிகர்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஸ்ரீவித்யா கணவர் இவங்க தானா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியத்தில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாமே இவங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டு வராங்க. ஏன்னா மரணப்படுக்கையில் இருக்கும்போதே தனது சம்பாதித்த சொத்துக்களை எல்லாமே ஏழை குழந்தைகளுக்கு எழுதி வைத்த ஒரு சம்பவம் நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு இவங்களை வாழ்த்தியும் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த விஷயமானது ரொம்ப வைரலாகி வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.